ஹாய் மக்களே, என்ஜி ஃபார்ம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனிதன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொதுவாக மாடு கன்று போட்டதுக்கப்புறம் மாட்டை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு, இல்லை பால் திறனை எப்படி திரும்ப அதிகப்படுத்துறது. நிறையா மாடுங்க கன்று போடுற வரைக்கும் நல்லாயிருக்கும், கன்று போட்டதுக்கப்புறம் அதனால் எந்திரிக்க முடியாது, கால் வராமல் போயிடும், அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பொதுவாக மாடு கன்று போடுதுன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு அடர்த்தீவனம் பசுந்தீவனம் எதையும் கொடுக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு ஆரிய மாவை மட்டும் நல்லா கூலாக கரைச்சி காலையில் சாயந்தரம் கூல் காசி வைங்க. முக்கியமான விஷயம் பசுந்தீவனம் போடாதீங்க. அப்படி பசுந்தீவனம் பண்ணு போட்டோன்னு போட்டிங்கன்னா மடி வைக்க நோய் அப்படி இப்படின்னு அது ஒரு தனி பிரச்சனையை இழுத்து விட்டுரும். நம்ம இப்போ கொடுக்குறதுலாம் நம்ம கன்று போட்டு ஒரு வாரமான கறவை மாட்டுகள் தான் இப்போ கொடுக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம் பச்சரிசி, ஒரு 250 கிராம் கருப்பு உளுந்து, ஒரு 250 கிராம் கருப்பு மூக்கு சுண்டல், இதெல்லாம் நைட்டே நல்லா வாங்கி ஊற வச்சுருங்க. இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், கிடைக்காத பொருள்னு இல்லை. தண்ணி நிறையா கொஞ்சம் ஊற்றி ஊற வைங்க, ஏன்னா சுண்டல்லாம் கம்மியான தண்ணியில் ஊறாது. அதனால் தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா நல்லா ஊறிடும் காலையில். இதை மூணையும் நல்லா மாவு பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதோட 2 மூடி தேங்காய், ஒரு 250 கிராம் நாட்டு சர்க்கரை, ஒரு 50 கிராம் உப்பு, இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா மாடு நல்லா விரும்பி கொடுக்கும், உங்களுக்கு பால் கறவைத்தரணும் அதிகமாக இருக்கும். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம மாடு கன்று போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கொடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி கொடுத்துட வேணாம். இது 10 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்க போகிறோம், அது ஒரு வேளைக்கு மட்டும். உங்களுக்கு காலையில் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு இது மாதிரி காலையில் அரைச்சி ஊற்றிடுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு காலையில் வேலை இருக்குன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சு சாயங்காலம் இது மாதிரி அரைச்சி ஒரு வேளைக்கு மட்டும் கொடுங்க, போதும். இன்னொரு வேளைக்கு நம்ம எப்பயும் போல் தவிட்டு தண்ணி, தோர நோய், உளுந்து நோய், மாட்டு தீவனம் அது மாதிரிலாம் கொடுத்து வந்தோம்னா மாடு நல்லா சதப்பற்றோட நல்லா நெகுனு சைனிங்காக இருக்கும். இதெல்லாம் அரைச்சி ஊற்றி தண்ணி நிறையா ஊற்றிட வேணாம். ரொம்ப சலசலன்னு தண்ணியாட்டம் பேசினாலும் மாடு குடிக்காமல் போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 12-15 லிட்டர் கரெக்டாக ஒரு குடம் மட்டும் ஊற்றி வைங்க. குடிச்சதுன்னா அதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வைக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ கால்சியம் குறைபாட்டுக்கு வருவோம். இன்ன வரைக்கும் பார்த்தது கறவை மாட்டுக்கு பால் திறனை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு. இப்போ கன்று போட்ட மாட்டுக்கு கால் வராமல் கன்று போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளே படுத்துக்கும். அதுக்கு தான் அது. இதுக்கு பேர் ஆஸ்ட்ரோவெட்டு. நீங்கள் கால்சியம் டானிக்னு கேட்டு வாங்கலாம். அதோட அந்த வைம்ரால் சின்ன டப்பாவும் வாங்கிட்டு வந்துடுங்க. இது ஒரு 60 ml தான் இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 110 ரூபா வரும். ஆஸ்ட்ரோவெட்டு ஒரு 150 ரூபா 60 ரூபா கிட்ட தான் வரும். ஒவ்வொரு மெடிக்கலுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே கன்வீனியன் இருக்கோ அங்கே வாங்கிக்கிங்க. இந்த ஆஸ்ட்ரோவெட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் D3, விட்டமின் B12, அப்புறம் பாஸ்பரஸ்லாம் இருக்குது. இதே வைம்ரால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண வைக்கும். ரொம்ப மாடு கன்று போகிறப்ப எவ்வளோ கஷ்டப்படுன்னு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் இந்த வைம்ரால். இந்த கால்சியம் டானிக்ங்கிறது மாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகை கால்நடைகளுக்கும், ஆடு, மாடு, நாய், கோழி, புறா, வான்கோழி, காடை, லவ் பேர்ட்ஸு, முட்டற கோழி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பறவைனங்களுக்கெல்லாம் இந்த ஆஸ்ட்ரோவெட்டும் வைம்ராலையும் கலந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக முட்டற திறன் அதிகரிக்கும். நீங்கள் அடைச்சே தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், அதுங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். வைம்ராலை விட்டு நல்லா அது மாதிரி குலுக்கி விடுங்க, ஏன்னா அது நல்லா தயிர் மாதிரி கெட்டியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகாது, அடியிலெல்லாம் போய் நல்லா கலக்காது, அதனால் நல்லா குலுக்கி விடுங்க. ஏன் சீலை பிரிக்காமையே அதை வைமரால் இன்ஜெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, போன டைம் இப்படி தான் வாங்கி சீலெல்லாம் பிரித்து மூடி திறந்து உள்ளே ஊற்றி நல்லா குலுக்கணும். மூடி ஒழுங்காக மூடாக முடியல, நிறைய வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த டைம் இப்படி ட்ரை பண்ணோம். பரவாயில்ல, இந்த டைம் வேஸ்ட் அதிகமாகலை. கால்சியம் டானிக்ங்கிறது கன்று போட்டால் மட்டுமே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். கன்று போட்டால் கம்பல்சரி கொடுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப ராவாக கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது லிவர்லாம் பாதிக்கும். அதோட தண்ணி கொஞ்சம் வெதுவெதுன்னு சூடு பண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கால்சியம் டானிக் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 மில்லி கணக்கில் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு கொடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு மாடு தண்ணியில் கலந்து வச்சாவே குடிச்சிடும், ஒவ்வொன்றும் மருந்து வாசம் அடித்தாவே கண்டிப்பாக வைய வைக்காது. நம்ம மாடு அப்படி தான், நாங்கள் தண்ணியில் கலந்து வச்சு பார்த்தோம் குடிக்கவே இல்லை. தண்ணியில் போட்ட தவிடு, புண்ணாக்கு, தீவனம் எல்லாமே வேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி மாட்டு வாயில் பிடிச்சி ஊற்றுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஊற்றணும். நீங்கள் கொஞ்சம் மேலாக்கில் கையை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக விரல் இருக்காது, அப்படியே கடித்து எடுத்துடும் விரலையே. நாங்கள் நிறைய கடி வாங்கினதுனால அதை அனுபவமாக வச்சு பண்ணுறோம். நீங்களும் வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நானும் வாய்க்கில் கையோடலாம் கையை விட்டுறாதீங்க, விரல் இருக்காது. யாராவது அனுபவமுள்ள ஆளாக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க இது மாதிரி செய்வாங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பிறந்த கண்ணுக்குட்டிக்கு எத்தனை நாளில் பூச்சி மாத்திரை போடணும், அப்படி பூச்சி மாத்திரை போகிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் அந்த கண்ணுக்குட்டிக்கு வரும், போடலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக மாடு வளர்த்துறவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.